வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ். நம்ம சேனலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் மைண்ட் ப்ளோவிங் ஃபேக்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெட் மீ டெல் யூ எ குட்டி ஸ்டோரி. 2014 சூரே நானோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு கம்பெனியால் உருவாக்கப்பட்டது தான் வேண்டா பிளாக். வேண்டா பிளாக் தான் உலகத்திலேயே ரொம்பவே டார்க்கஸ்டான மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. இந்த வேண்டா பிளாக் சைஸில் ரொம்பவே சின்னதாக இருக்கக்கூடிய கார்பன் நானோ டியூப்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வேண்டா பிளாக் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும்னா 99.96% லைட்டை இது அப்சர்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்கான லேசர் லைட்டை கொண்டு இது மேலே அடிக்கும்போது அந்த லேசர் லைட்டையே இது அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வேண்டா பிளாக் பார்க்கும்பொழுது மனிதர்கள் கண்களுக்கு 3D மாடல் கூட 2D மாடலாக தெரியுங்க. இந்த வேண்டா பிளாக் ஹீட்டையும் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுனால ராக்கெட்லையும் ஸ்பேஸில் இருக்கிற சேட்டலைட்ஸ்லையும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த வேண்டா பிளாக் லைட்டை அப்சர்வ் பண்ணி பிளாக் பண்ணுறதுனால சோலார் பேனல்லையும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் ரீசர்ச் சென்டரில் யூஸ் பண்ணுற டெலஸ்கோப்பில் இதை யூஸ் பண்ணால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத நட்சத்திரங்கள் பிளானட்ஸை நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேண்டா பிளாக்கோடைய அப்டேட்டட் வெர்ஷனை 2016 கண்டுபிடிச்சிருக்காங்க. பழைய வேண்டா பிளாக்கை விடவும் ரொம்பவே டார்க்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அப்டேட்டட் வெர்ஷன் வேண்டா பிளாக்கோடைய டார்க்னஸை துல்லியமாக கணக்கெடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள்.